வணக்கமே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு எமோட்டை வந்து போடலாம், இதை வச்சு ரிச்சார்ட் பண்ணி நீங்களும் அந்த சேலஞ்ச் வீடியோ வந்து போடலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான எமோட்டு, காஸ்ட்யூம், கன்ஸ்கின் எல்லாத்தையும் வந்து சேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபைல் பற்றி போட்டோம். அந்த ஃபைலில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கிறதும் ஒரு சிலது கிடைக்கும், இருந்தாலும் அதில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் புதுசாக வந்து இந்த ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இதில் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது, அதனால் மறக்காம வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, முதல்ல இந்த ஃபைலில் வந்து என்னென்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, காஸ்ட்யூம்குள்ளே போயிடலாம். வேலட்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம காஸ்ட்யூம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து அந்த கேப் அதெல்லாம் நீங்களாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், அதெல்லாம் காமிச்சுனா டைம் ஆகிடும். நான் மெயினான பாடி வந்து என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களே நமக்கு காஸ்ட்யூமு, அந்த ஃப்ரீ காஸ்ட்யூமில் தான் வந்து இந்த புதுசாக கொடுத்துருக்க எல்லா ஃபைலுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால் ஃப்ரீயாக உங்ககிட்ட என்னென்ன காஸ்ட்யூம் இருக்கோ அதெல்லாம் வந்து எக்யூப் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரேர் ஐட்டம்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி மேலெலாம் வந்து என்னமோ தண்ணி பறக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்கு, பகுதி வெறித்தனமாக இருக்குது, ப்ளூ கலராக நல்லா தான் இருக்குது. இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காஸ்ட்யூமை வந்து செட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து வேறு ஏதாவது காஸ்ட்யூம் வைப்போம். இது வந்து நார்மலாக இருக்கிறதா நினைக்கிறேன், இதில் எதுவும் பெருசாக வந்து சேஞ்ச் ஆக கிடையாது. இது ஒரு ஃப்ரீ காஸ்ட்யூம் தான், பட் இதில் எதுவும் சேஞ்ச் ஆக கிடையாது. கீழே வந்து பாருங்கள், அந்த காட்டு வசி ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா ஜெஸ்ஸி வருது. கீழே பேண்ட்லாம் நீங்கள் மாற்றிக்கங்க, பேண்ட்லாம் கண்டிப்பாக வந்து மாறி இருக்கும். ஜெஸ்ஸிக்கு தகுந்த மாதிரி பேண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் போய் பார்த்துங்க. அதெல்லாம் காமிச்சா டைம் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த காட்டுவாசி அமேசான் காட்டுவாசியோட ட்ரெஸ் போட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா மண்டை அப்படியே தெரிஞ்சது, அந்த மண்டையை மட்டும் நீங்கள் வந்து போயிட்டு மாற்றிங்க. மண்டையில் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டைக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மாற்றிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன காஸ்ட்யூம் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, இது வந்து மொக்கை தான். வேறு என்ன இருக்குது வேறு பக்கத்தில் இருக்கிறத வைப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் காஸ்ட்யூம் தான், எக்யூப் பண்ணிக்கங்க. பேண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மண்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த மண்டையெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து செட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இது நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்காக. ஓகே, இது அப்படியே விட்ருவோம். நெக்ஸ்ட் பேண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேண்ட்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றா வந்து வச்சு பாருங்கள், உங்கள் அந்த காஸ்ட்யூமுக்கு தகுந்த மாதிரி எது செட் ஆகுதோ அந்த பேண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா காஸ்ட்யூமும் வந்து எக்ஸாக்டாக அதில் இருக்க மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் கிடைக்கல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுங்க, பார்க்கறது நல்லதாங்க இது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன காஸ்ட்யூம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் பெருசாக எதுவும் மாற்றம் கிடையாது. இது பாருங்கள், மேக்ஸ் காஸ்ட்யூம் அப்கமிங் இதில் வந்து கொடுக்க போறாங்க, அப்டேட்ல வந்து கொடுக்க போறாங்க. மேக்ஸ் காஸ்ட்யூம் வந்து நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இது ஃப்ரீயாக தான் கொடுப்பானே நினைக்கிறேன், பார்க்கலாம். இது பார்க்குறது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இது, ஷார்ட்டர் போட்டுருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க? இதெல்லாம் வந்து சின்னதாக சிம்பிளாக தான் மாறி இருக்குது, இதெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்தானுங்க இல்லையா, அதுதான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாவே வந்து மாதிரி இருக்கு. அப்போலாம் நிறைய பேர் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்த மாதிரி நம்ம வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் காய்ஸ். மண்டலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். முகத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சுற்றி பார்த்துங்க காய்ஸ், இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த காஸ்ட்யூமே. சரி, வேறு என்ன காஸ்ட்யூம் வந்து புதுசாக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? மற்றது எதுவும் பெருசாக எதுவும் இருக்காது காய்ஸ், எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்றபடி எதுவும் பெருசாக வந்து மாறல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மேலே சொன்ன காஸ்ட்யூம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைலை வந்து தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட இது இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்யூமில் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஃப்ரீ கலெக்ஷன் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். நான் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன், இது பாருங்கள், இந்த காஸ்ட்யூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, இதுவும் வந்து இந்த ஃபைலில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் காஸ்ட்யூம் சொன்னால் இல்லையா, அந்த கிரிக்கெட் காஸ்ட்யூம் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அந்த அவங்க கொடுத்த அந்த ஈவெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், அதனால் நம்ம கிடைக்கவே இல்லை. ஆனால் இது இந்த ஃபைலில் வந்து நீங்கள் கிரிக்கெட் காஸ்ட்யூம் வந்து எடுத்துக்கலாம். பேண்ட்டும் அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பேண்ட்டும் கண்டிப்பாக இருந்து இருக்கும் காய்ஸ். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், நம்மளும் வைக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல பேண்ட் இருக்கும், கண்டிப்பாக கிரிக்கெட் பேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா வந்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிரிக்கெட் பேண்ட் எங்கே இருக்கா வந்துச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிரிக்கெட் காஸ்ட்யூம் வந்து நம்ம எடுத்தாச்சு. செமையாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான காஸ்ட்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்க எனக்கு டைம் பத்தாது, அதனால தான் நான் வேகமாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து வச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து காஸ் அந்த கிரிக்கெட் காஸ்ட்யூமை நீங்கள் தாராளமாக வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன் கலெக்ஷனை வந்து பார்த்துலாம். ஏன்னா கன் கலெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. கன் கலெக்ஷன் வந்து நம்ம பார்த்துலாம். கன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், M4A1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வரும் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராகன் ஏகே வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இன்குபேட்டர் ஏகே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து ட்ராகன் ஏகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது இன்குபேட்டர் ஏகே நிறைய பேரால் எடுத்துக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்குபேட்டர் ஏகே எடுத்துக்க முடியும். அந்த எஃபெக்ட் வந்து இந்த ஃபைலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த M41க்கு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் பார்க்கறது நல்லா தான் இருக்குது.
நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு க்ராஸ்வாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வருது. லாஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்கின் மட்டும் தீம் கன் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டைம் எல்லா கண்ணுக்குமே வந்து எஃபெக்டாக இருக்குது. எஸ்கேஎஸ்க்குலாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து கிடைக்கல, இந்த டைம் எஸ்கேஎஸ்க்குலாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த 100 புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின் வந்து கிடச்சிருக்குது. ஒயிட் கலரில் ஃபேமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது லாஸ்ட் டைமே இருந்தது, இதில் பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கீழ் இருக்க அந்த ஸ்னைப்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தான், இதுவும் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்னைப்பர் தான் கிடச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாமேட்டிக் எடுக்க வரக்கூடிய இந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துக்க முடியும், நல்லா தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எஃபெக்ட் இதில் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டைம் வெறும் தீம் கன் மட்டும் தான் இருக்கும், இந்த டைம் எஃபெக்ட் இதுலையும் எஃபெக்ட். M60லையும் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து எது ஜிகிச்சிக்கு என்னமோ வந்து பறக்குது, கோல்டு கலரில் இருக்கேன். நெக்ஸ்ட் A94 வந்து கிடையாது, பட் உங்கள்கிட்ட ஏதாவது ஃப்ரீ தீம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லெஜெண்டரி இது வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். காய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாஸ்மாவில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ஸ்கின் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அது இருக்கும். ஆகிட்ட ஆல்ரெடி ஸ்கின்னே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பூயா அந்த ஸ்கின் வந்து நம்ம ஏஜ் கண்ணுக்கு வந்து எடுத்துக்க முடியும், அந்த ஈவெண்ட் விட்டானுங்க தெரியும். நெக்ஸ்ட் SMG-ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கின் வந்து நம்ம கிடைக்கும். அண்ட் MP40-ல வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வெப்பன் ட்ரையல் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து நம்மளால் எடுக்க முடியும். VSS-ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்க ஸ்கின் தான், இதுக்கு எஃபெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் MP40-க்கு வந்து ஒரு இன்குபேட்டர் ஸ்கின் செமையாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இன்குபேட்டரில் வந்து வரக்கூடியது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும், வச்சுக்கலாம் ஓகேங்களா. P90-க்கு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். P90-க்கு வந்து அந்த மணி இஸ்ல வந்து கொடுத்தாங்க இல்லையா ஒரு கன்னை, ஸோ இந்த கன்னை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கங்க, மணி இஸ்ல வந்து கொடுத்தது நிறைய பேர் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க இதுதான், இதுக்கு தாம்சனை கிடைக்கலப்பா. நெக்ஸ்ட் ஷார்ட் கண்ணுக்கு வரும். M10-க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அப்பகலை போட்டோ, இந்த இதுதான் நமக்கு கிடைக்கும். இதான் ஹைலைட்டான ஒரு ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம், பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு எஃபெக்டோட ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ்க்குலாம் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ரெண்டு புல்லட் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன பேரட்டரா, அது ஏதோ ஒரு கன்று ஸ்கின், அது என்னென்ன தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இந்த ஸ்கின் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் காய்ஸ், இதெல்லாம் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து AWM-க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கன்னு, கார் 98, இது எல்லாத்துக்குமே வந்து மாறி இருக்கும். பிஸ்டலுக்கும் வந்து மாறி இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் வந்து பிஸ்டலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கன்று வந்து மாற கிடையாது, ஸ்கின் வந்து மாற கிடையாது. இந்த டைம் பிஸ்டல் இந்த ட்ரீட்மெண்ட் கண்ணு கூட வந்து நீங்கள் மாறி இருக்கும் காய்ஸ், செமையாக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேனில் எதுவும் பெருசாக மாற்றம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து குடுவாக்கத்தில் பாருங்கள், இது நல்லா இருக்குது, இதை நீங்கள் வச்சு பாருங்கள். நான் மேட்ச்சுக்குள்ள போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகேங்களா, அதனால் இந்த குடுவாக இருந்துச்சுனா வச்சுங்க. நெக்ஸ்ட் பேட்டு, கிரிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்டை வந்து கொடுத்துங்க. இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு ஷோ இன் லாபின்னு கொடுத்தீங்கன்னா லாபியில் பேட் வச்சுட்டுருப்போம், வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், அந்த கட்டைக்கு பதிலாக பேட்டு வரும். நெக்ஸ்ட் அந்த கட்டானாகலாம் வந்து பெருசாக எதுவும் மாற்றம் கிடையாது, பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோவால் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஜோக்கர் க்ளோவால் வேணும் அப்படின்ட்டு. உங்ககிட்ட அந்த பிளாக் கலர் க்ளோவால் இருந்தது அப்படின்னா ஜோக்கர் க்ளோவால் அதை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் காய்ஸ். இந்த ஜோக்கர் க்ளோவால் நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, அதனால தான் இதில் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிக்கெட் பேட்டு நம்ம ஆள் நிறைய வந்து பேட் விளையாட மாதிரி மாறிட்டோம்ப்பா, வெறித்தனமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல காஸ்ட்யூம் வந்து இந்த ஃபைலில் வந்து செட் பண்ணிக்க முடியும் காய்ஸ். சரி, வேறு என்ன எமோட்டில் என்னென்ன இருக்குன்னா பார்க்கலாம். இது மாற்றம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த எமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு சாவடிக்கிற மாதிரி வேணால் ஒரு நல்ல எமோட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நல்ல எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக இந்த எமோட் இருந்திருக்கும் காய்ஸ். இந்த எமோட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமையான எமோட்டை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கை தட்டுற மாதிரி எமோட் இருந்ததுன்னா இந்த எமோட், இந்த எமோட்டை வச்சு தான் இப்போ சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் இந்த கை தட்டுற எமோட் இருந்தது அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் இது வச்சுன்னா அந்த கோ பூயா அப்படின்ற இந்த இதுவே. நெக்ஸ்ட் கழுத்து அறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சலாம் போடுற மாதிரியான ஒரு எமோட்டை மாறி இருக்குது. அண்ட் பக்கத்தில் இந்த எமோட்லாம் மாற கிடையாது, இது எதுவுமே வரல. அண்ட் இந்த எமோட்டும் மாற கிடையாது. இந்த மாதிரி எமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ட்ராகன் ஏகே எடுக்கிற மாதிரியான ஒரு எமோட்டு, இது வந்து லாஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இதுலேயும் அப்படியே தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் வேறு ஒருத்தர் அடிக்கிற மாதிரி சும்மா பிறந்து கட்டுற மாதிரியான ஒரு எமோட் காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாட்டா கட்டுற மாதிரி எமோட் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் எமோட் வரும், நிறைய பேர்கிட்ட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் எமோட் வேணால் டாட்டா எமோட் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வேறு என்ன எமோட் இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள் லெஜெண்டரி எமோட் தான், இதெல்லாமே கீழே உட்காந்து அந்த சேரில் உட்கார மாதிரியான எமோட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் காய்ஸ் இந்த ஃபைலில். அதனால் லாஸ்ட் ஃபைலை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில புதுசான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த எமோட்டுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம் காய்ஸ், ஏன்னா அந்த சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, அவங்களாம் இந்த இதில் வந்து எமோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கல் பார்க்கலாம். வெஹிக்கல் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிவிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பேக் பேக்கில் பாருங்கள் காய்ஸ், இந்த பேக் பேக் வந்து வரப்போகுது, இது வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துக்க முடியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக் பேக் இன்னும் நம்மளுடைய சர்வருக்கு வந்து வர கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, ஒரு ரக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. இது வந்துச்சுன்னா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேக் பேக்லாம் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மேலே முயல் ஒரு பேக் பேக் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இது வச்சுருந்தீங்கன்னா இந்த பேக் பேக் வரும். இந்த பேக் பேக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பேக் பேக்கும் நம்மளால் வந்து எடுக்க முடியும் காய்ஸ். இதில் ஹைலைட்டாக இருக்கிறது இந்த பேக் பேக் தான், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பக்கத்தில் சைடில் வந்து ரெக்க இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லூட் பாக்ஸ் எல்லாம் ஒரு சில வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், அது என்னென்ன அப்படின்றத பாத்துங்க. இந்த எரிமலை மேலே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேராஷூட் இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நீங்க பாருங்க ஓகேங்களா. ஸோ இதான் காய்ஸ் மெயினாக இந்த ஃபைலில் வந்து கொடுத்துருக்கிறது. சரி, இந்த ஃபைலில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த ட்ரிக் பண்றது அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ZRK ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைலையும் நான் கொடுத்துருப்பேன், அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட் ஃபோல்டரில் தான் இருக்கும் அந்த ஃபைலை.
அதனால டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆல் லெஜெண்டரி விஐபி கிளிச்சும் கொடுத்துருப்பேன், அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டும். எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அதை ஒரு கிளிக் பண்ணுங்க, அதை அழுத்தி பிடிக்க கூடாது. ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு வரும், செகண்ட் ஆப்ஷன், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு ஒன்று கிடையாது, நம்மளுடைய சேனல் நேம் தான் கைஸ் மரணம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல வந்து அழுத்தி பிடிச்சிட்டே இருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரே கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு ஃபோல்டர் வந்துருக்கு பாருங்க, காம் டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு. அந்த ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணுங்க, இல்லைன்னா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் மெமரி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போங்க. அதில் ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு எங்களா இருக்கு, மேலே இருக்கும் பாருங்க, ஆண்ட்ராய்டு அது இருக்கு பாருங்க, அதில் ஓப்பன் பண்ணிட்டு டேட்டாக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த டேட்டாக்குள்ளே வந்தாலே இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அந்த ஆல் டூ ஃபைல்னு கொடுத்துருக்கேன், சி அப்ளை டூ ஆல் ஃபைல் அப்படின்றத வந்து மறக்காமல் கொடுத்துங்க காய்ஸ். அவ்வளோதான், கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் வந்து தெரியும். நிறைய காஸ்ட்யூம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், அந்த எமோட் கன்ஸ்கின் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். வெஹிக்கிளும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் காய்ஸ். நான் வெஹிக்கிள் பற்றி நான் காமிக்கல, உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா கேமுக்குள்ள போய் பாருங்கள். எல்லா வெஹிக்கிளுமே மரத்தரமாக வந்து சேஞ்சாக இருக்கும். ஆட்டோ வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்து பலூன்லாம் வந்து பறந்து ஏதோ பிறந்த நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த ஃபைலில் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்கேன், நிறைய அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.